ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மூணு கொஷின் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்பய் ஏவுகணை சோதனை வெற்றி. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இந்தியாவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த நிர்பய் ஏவுகணை சோதனையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி இதை வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அணுகுண்டு அதுக்கப்புறம் மற்றும் பல்வேறு விதமான ஆயுதங்களை வந்து எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய டார்கெட்டை வந்து அசால்ட்டாக அடித்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுல வந்து இந்த நிர்பய் ஏவுகணை வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்குது அப்படிங்கிறத மாதிரியான சோதனை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை எங்கே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசா மாநிலத்தில் சந்திப்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து பண்ணியிருக்கிறாங்க. டிஆர்டிஓ வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது டைம் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 42 நிமிஷம் 23 செகண்டில் வந்து இந்த நிர்பய் அப்படிங்கிற ஏவுகணை வந்து போயிட்டு அட்டாக் பண்ணி தாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நிர்பய் ஏவுகணை சோதனை இந்தியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி வெற்றி கண்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து திருநங்கை அழகி போட்டி. ஸோ விழுப்புரத்தில் நடந்த இந்த திருநங்கை அழகி போட்டி மிஸ் கூவகம் 2019 அப்படிங்கிற டைட்டிலில் வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஃபீஸா அப்படிங்கிறவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ விழுப்புரத்தில் திருநங்கைகளுக்கான அழகி போட்டி நடந்தது. ஸோ மிஸ் கூவகம் 2019 அப்படிங்கிற டைட்டில், அந்த டைட்டிலில் வின் பண்ணது வந்து நஃபீஸா அப்படிங்கிறவங்க. ஸோ தேர்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஆக்சுவலாக இது பார்க்கும்போது எனக்கே வந்து செம இதுவாக இருந்தது. நம்ம சினிமாலலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, ஒரு கார்லேருந்து பாம் வரும், அது வரும், டீசன் டீசனாக புல்லட் வரும், கார் தனியாக போகும், அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் சைனா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி இப்போ இந்தியாவில் இப்போ ஒரு டெஸ்டிங் நம்ம சாதாரண விஷயம் பண்ணியிருக்கோமோ, சைனா வந்து இராணுவத்தில் மிக 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 பலமாக இருக்கக்கூடியது, மிக அதிகமான செலவும் செய்யக்கூடியவனுங்க, ரொம்ப செம பயங்கரமாக இருக்கக்கூடியவனுங்க. அதனால தான் வந்து நம்ம இப்போ நம்ம வந்து பாகிஸ்தான்லாம் ஒரு நாடே கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நம்ம அழகாக காலி பண்ணிடலாம். பட் இருந்தாலும் சைனாங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்டாக இருக்குது. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால தான் பாகிஸ்தானும் இந்த அளவுக்கு ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் சைனாவை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கடற்பள்ளி. ஓகேங்களா? அது என்ன கடற்பள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெரைன் லிசர்ட், இது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, மெரைன் கடல், லிசர்ட்னா பள்ளி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவனுங்க என்ன பண்ணியிருக்காங்க சைனாக்காரனுங்க, ஒரு படகு ஒன்று செஞ்சுருக்கிறானுங்க. படகு நார்மலாக ஒரு கப்பலில் போகணும்ல, சாரி தண்ணியில் கடலில் போகணும்ல. ஸோ அந்த படகு ஒன்று செஞ்சுருக்கிறானுங்க. அந்த படகுக்கு பேர் மெரைன் லிசர்ட். ஸோ கடற்பள்ளின்னு வச்சுருக்கிறாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து போருக்காக தயார் செய்யப்பட்ட ஒரு படகு. ஸோ அந்த படகு பார்த்திங்க அப்படின்னா, ஆளே இல்லாமல் அந்த படகு தரையிலையும் போவோம், தண்ணியிலையும் போவோம். அந்த படகு உள்ளேயே வந்து கன்னு அந்த மாதிரியான ஆயுதங்களும் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்று டப்பு டப்பு டப்புனு சுட்டுக்கிட்டே வரும். அண்ட் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அதில் ஏவுகணையும் வச்சுருக்கிறானுங்க டைரெக்டாக போய் அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை ஆளே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நம்ம வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து உட்காந்து நம்ம அதை வந்து ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து செஞ்சு வச்சுருக்கிறானுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டீசல் மூலியமாக இயங்கக்கூடியதான், கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. 20 கிலோமீட்டர் ஸ்பீடு அதுலேயும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு போர்லாம் வரும்போது நார்மலாகவே சைனா வந்து அது மிகப்பெரிய இராணுவம். ஓகேங்களா? சும்மாலாம் அவங்க கிட்டலாம் போயிட்டுலாம் நம்ம சீன் போட முடியாது, தட்டி தூக்கிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கிறவனுங்க இந்த மாதிரியான இராணுவ விஷயங்கள், ஆயுதங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்த்தா ஏகப்பட்ட செலவு பண்ணுறானுங்க. இன்னும் தன்னுடைய ஆர்மி வந்து பலப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. அண்ட் அப்புறம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த படகு என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னா, தீவுலலாம் போயிட்டு எங்கன்னா போயிட்டு டக்குன்னு ஒழிச்சு வச்சிடலாமா, ஒரு 8 மாதத்துக்கு வந்து இதை ஆக்டிவேட்டே ஆகாத மாதிரி, என்னடா இது சும்மா பொம்மை மாதிரி இருக்குது, அது வேலையே செய்யாத மாதிரி, யாரும் எதுவும் பண்ணாத மாதிரியும் பண்ணி வைக்கலாமா, 8 மாதம் வரைக்கும் அந்த மாதிரி பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், நம்ம சினிமா படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, அந்த கார் தனியாக போகும், கார்லேருந்து பின்னாடி இருந்து ஆட்டோமேட்டிக்காக கன் வரும், புகை வரும், பாம் வரும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை இவனுங்க உண்மையாலுமே பண்ணியிருக்கானுங்க. இதை எதன் மூலியமாக வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டோ அப்படிங்கிற ஒரு நேவிகேஷன் சேட்டலைட் ரிமோட் கண்ட்ரோல் மூலியமாக தான் வந்து இவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் நினச்சி பாருங்களா, ஒரு ஆளே இல்லாத ஒரு படகு மட்டும் போகுது ஒரு போர்க்களத்தில், அந்த படகே வெடிஞ்சால் கூட என்ன கவலை, ஒன்றுமே கிடையாது, எங்கே இருந்து ஆப்ரேட் பண்ணுறான், இந்த படகு மட்டும் போகுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சாதனைன்னு நினச்சி பாருங்கள் நீங்கள். ஸோ அதனால்தான் சைனாலாம் வந்து இன்னும் அப்படி போயிட்டுருக்கு. அண்ட் ஸோ இந்த இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மூணு விஷயம் பார்த்தாங்க. ஒன்று, இந்தியாவில் நிர்பய் ஏவுகணை சோதனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, நிர்பய் ஏவுகணை சோதனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு, விழுப்புரத்தில் நடந்த திருநங்கை அழகி போட்டி, நஃபிசா அப்படிங்கிறவங்க மிஸ் கூவகம் 2019 வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சைனா கடற்பள்ளி, ஓகேங்களா. ஸோ இவனுங்க இன்னும் மேலும் மேலும் இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க, ஓகேங்களா. அதுக்கு பேர் என்ன வச்சுருக்கிறானுங்கன்னா, அந்த படகு பேர் கடற்பள்ளி. ஸோ மூணு கேள்வி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.